டவுன் பாரதியார் தெருவில் முதல் முறையாகவும் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்திட கபமாத சூப் வழங்கப்பட்டது. உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கோவிட் 19 கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை நாமே காத்து கொள்ளவும் நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடலில் அதிகரித்திடவும் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் மகா யோகம் யோகா அமைப்பு திருநெல்வேலி கிளை மற்றும் டவுன் வாவுசி தெருவில் வசித்து வரும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வழித்தோன்றல் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் தொண்டர் சிவ ஈஸ்வரன் ஆகியோர் இணைந்து இந்திய பாரம்பரிய மருத்துவ விஞ்ஞான குழுவினரால் நிரூபணம் செய்யப்பட்ட கபமாத சூப்பினை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாவுசி தெருவில் பாரதியார் தெரு காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு குழு அலுவலகம் முன்பாக வழங்கப்பட்டது. கபமாத சூப் பயன் பற்றியும் நமது வீட்டிலேயே செய்வது எப்படி என்பது பற்றியும் மகா யோகம் யோகா அமைப்பின் பயிற்சி ஆசிரியர் வெற்றிவேந்தன் அவர்கள் விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் தொண்டர் சிவ ஈஸ்வரன் காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு குழு பொறுப்பாளர் முத்துக்குமாரசாமி நம் தாமிரபரணி ஒருங்கிணைப்பாளர் எஸ் நல்லபெருமாள் பொதுப்பணித்துறை முன்னாள் ஆட்சி அலுவலர் திருநிலகண்டன் நுகர்வோர் அறக்கட்டளை செயலாளர் கணேசன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் கூட்டுறவு தணிக்கை அலுவலர் மீனாட்சிநாதன் நூல்கடை ஆழ்வாரப்பன் விக்னேஷ் எலக்ட்ரிக் அழகுமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து அருந்தி தன் வீடுகளுக்கும் கபவாத சூப் வாங்கி சென்றனர். சுமார் 800 பேருக்கு கபவாத சூப் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கோவிட் 19 கொரோனா வைரஸை தடுப்புக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையிலே இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய பாரம்பரிய வைத்தியம் இதற்கு முழு ஒத்துழைப்பு காரணத்தினால இந்த கொரோனா பாதிப்பை குறைத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்திய பாரம்பரிய மருத்துவமான சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி இப்படி போன்ற மருந்துகள் இது பண்ணியிருந்த நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கோம். அதுவும் தமிழகத்திலே வந்து நம்முடைய காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற மகாயோகம் யோகா அமைப்பின் சார்பாக கபவாத சூப் வந்து திருநெல்வேலி மாவட்டம் முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 4வது முறையாக டவுன் வாவுசி தெருவிலே இன்றைய 4வது முறையாக கபவாத சூப் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இன்று பாரதி தெருவிலும் பாரதி தெருவிலும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வந்து இதனுடைய இன்னொரு மட்டும் என்னென்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சித்தா இது பண்ணிட்டுருக்கோம். அதே தொடர்ந்து யோகாவும் இந்த அமைப்பின் சார்பாக யோகா இங்கே எல்லா இடங்களிலும் போலீஸ் எல்லா பக்கமும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த நம்மை நம்ம காப்பாற்றிக் கொள்வதே இதையெல்லாம் நம் மக்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். அரசும் வந்து சமூக இடைவெளி கைகளை கழுவுதல் முகக்கவச அணிதல் என்ற ஒரு சாரக மந்திரத்தை நம் தந்திருக்கின்றார்கள். நம் கிட்டத்தட்ட 6 மாத காலம் இதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்ற காரணத்தினால இன்றைய தினம் கபவாத சூப் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இன்னும் அடுத்ததாக பாவூர் சத்திரத்திலே ஒரு 5000 பேருக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதையும் தொடர்ந்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் அனைவரும் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள இந்த போன்ற மருத்துவத்தில் நீங்கள் கடைபிடித்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்மை திருநெல்வேலியை பொறுத்தவரையில் காவல்துறைக்கு ஒரு 1200 பேர் 3 நாள் கொடுத்துருக்கின்றோம். மாநகராட்சி அதிகாரிகள் கொடுத்துருக்கின்றோம். மின்வாரியத்துக்கு 2000 பேர் கொடுத்துருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நகர்களில் என்ஜிஓ காலனி பி காலனி டிரைவர்ஸ் காலனி இப்படி பல்வேறு பகுதியில் கொடுத்துருக்கோம். பேட்டையில் வழங்கியிருக்கின்றோம். பரணியினர் கொடுத்துருக்கின்றோம். தச்சநூலில் கொடுத்துருக்கின்றோம். அதனால் இது நீங்கள் அனைவருமே இது வந்து இந்த வீட்டிலே இது தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். வீட்டில் இருக்கின்ற
சமையல் கட்டில் இருக்கின்ற பொருளை வச்சு தான் இங்கே தயாரிச்சிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த இதுகளை அறிந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இருந்து கொள்ள இந்த மகாயோக அமைப்பின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தெருவில் வந்து இவ சிவ ஈஸ்வரன் அவர்கள் இன்றைய தினம் ஸ்பான்சர் பண்ணி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.